தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஹோட்டலில் ஏற்பட்ட தகராறில் பவுன்சர்கள் பாஜக நிர்வாகியையும் அவரது நண்பர்களையும் தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள பப்பிஸ் ஹோட்டலில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய நடன நிகழ்ச்சிக்கு பாஜக சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் ஜான்சன் தனது நண்பர்களோடு சென்றிருந்தார். அப்போது ஜோடிகளுக்கு மட்டுமே அனுமதி என்று ஹோட்டல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் ஜான்சன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஹோட்டல் ஊழியர்களும் பவுன்சர்களும் ஜான்சன் உள்ளிட்டோரை தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் அதிகாரிகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மெட்ரிக் பள்ளிகளை நிர்வகிப்பதற்காக மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் செயல்பட்டு வந்த நிலையில் இனி மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து தனியார் பள்ளிகளும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் என்று இதுவரை அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இனி தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் என்று அழைக்கப்பட உள்ளது. மாவட்டந்தோறும் தனியார் பள்ளிகளை கண்காணிக்க தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் பதவியிடமும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தொடக்க பள்ளிகளுக்கு என மாவட்ட கல்வி அலுவலர் பதவியிடமும் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவர் தொடக்க கல்விக்கான மாவட்ட கல்வி அலுவலர் என்று அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக வக்பு வாரிய சொத்துக்களை மறு அளவீடு செய்ய அறிவுறுத்தி இருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சர்வே எண் இல்லாமல் கிராமங்களின் பெயர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருப்பதால் பல இடங்களில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். முழு கிராமம் என்று குறிப்பிட்டுள்ள கிராமங்களில் உள்ள சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், யாரும் பதற்றமடைய தேவையில்லை எனவும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை அண்ணாசாலையில் பைக் வீலிங் செய்ததால் கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி இரவு எல்டாம் சாலையிலிருந்து ஜெமினி மேம்பாலம் வரை இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் படித்து வந்த 2 கல்லூரி மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனா்.